ரஸ்க்கு உப்புமா செய்கிறது எப்படி அப்படின்றது வந்து இன்றைக்கி பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஸ்க்கு வந்து ஒரு பாக்கெட்டு, இந்த மாதிரி வந்து நுணுக்கி வச்சுக்கணும். கேரட் வந்து ஒரு கப்பு சீவுனது, வெங்காயம் ரெண்டு, நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், தக்காளி ஒன்று, பட்டாணி வந்து வேக போட்டு வச்சுக்கணும் ஒரு கப்பு, அப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு, பச்சை மிளகா ஒன்று, எண்ணெய், தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இப்போ வந்து ரஸ்க் உப்புமா எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கணும். சட்டி சூடான உடனே எண்ணெயை ஊற்றணும். கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிடணும். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு வந்து லைட்டாக உப்பு போட்டிங்க அப்படின்னா நல்லா வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, வதங்கினோடனே தக்காளி போடணும். தக்காளி, பட்டாணி, கேரட்டு மூணையும் போட்டணும். இது வந்து காய்கறி சரியாக சாப்பிடாத குழந்தைகளுக்கு வந்து இதை வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா காய்கறி வந்து சாப்பிடுவாங்க நல்லா. இது ரஸ்க்கு போட்டிருக்கிறதுனால அந்த காய்கறி டேஸ்ட் வந்து அவ்வளோ தெரியாது.